படம் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு ஆஸ் அ ஹீரோவா? இல்ல கண்டிப்பா எனக்கு கோட்டு வந்து ஜிகர் தண்டாக்கு அப்புறம் ஐம் வெரி எக்ஸைட்டட் எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும். நான் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் நிறைய இஷ்யூஸ் இருக்கு நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம சொசைட்டியில் நடக்கிற டே டு டே இஷ்யூஸ் நிறைய இருக்கு. லைட்டா சொல்லியிருக்கோம், மெசேஜ் சொல்ல இல்லை அட்வைஸ் பண்ணல, பட் இப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பா ஒரு மக்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, கோட்டு கண்டிப்பா. கோ பொறுத்த வரைக்கும் கோட்டு அப்படின்றது வந்து ஒரு எப்பவுமே அந்த ஒரு தாட் இருக்கும், பார்ட் ஒன்னா பார்ட் டூ அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோட்டு பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்பு, பாடல்கள் பொறுத்த வரைக்கும் லியோன் ஜேம்ஸ் கலக்கிருக்காரு, சார்ட் எல்லாம் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த கோட்டு மூவி ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த், என்ன மாதிரியான ஒரு பெரிய ட்ரீட் நீங்கள் கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? இல்லை அதான் சொல்லல, இது பிஃபோர் எலெக்ஷன் வருது படம், நிறைய இஷ்யூஸ் இருக்கு நம்ம டே டு டே லைஃப்ல, இஷ்யூஸ் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து 0.5% நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம போடுற குப்பைனால அதை பே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே அந்த டஸ்டப் அந்த குப்பையை போட்டு நம்ம அதுக்கு ஒரு கிளீனிங்க்கு ஒரு 5.5% ஒரு டேக்ஸ் பே பண்ணிடுவோம். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சொசைட்டியில், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ டேக்ஸ் பற்றி ஆகட்டும், வை வி ஆர் பெயிங் வேட், சர்வீஸ் டேக்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ உங்களோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும், என்ன மாதிரி ரோலில் நீங்கள் வரீங்க? ஃபுல்லாக கதைலாம் சொல்ல வேணாம், கொஞ்சம் உண்டு அட்லீஸ்ட். நான் இதில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஜேர்னலிஸ்ட்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஹூ ரெப்ரசன்ட் பீப்புள், என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை. ஒரு நல்லது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஜேர்னலிஸ்ட், அதை பாராட்டுறதும் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு கெட்டது நடந்தாலும் அதை தட்டி கேட்குறது ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளான ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் பிளேயிங் தட் ரோல். சரத் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் சரத் வந்து நான் ஆக்சுவலி இந்த கதை எனக்கு எல்ரட் சார் இதாக அப்படின்னோடனே நான் ரொம்ப ஷாக், சார் யார் சார் டைரக்டர்னு. நான் கண்டிப்பாக இப்படி ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கானா, கண்டிப்பாக அது ஒரு அனுபவம் வேணும், ஒரு ஒரு ஏஜ் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்றது ஐ வாஸ் ஷாக். ஆனால் மீட் பண்ணும் போது தெரிஞ்சது நம்ம ஏஜ் தான், நம்ம ஜாதி தான். வெரி ஷாக், வெரி டேலண்டட், வெரி பிரில்லியன்ட். நீங்கள் அவர்கிட்ட எந்த விஷயம் சொன்னாலும் அதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் அந்தளவுக்கான ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன். என்ன சொல்கிறது, நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் நான் இருக்கேன் அப்படின்றது. ரியலி ஐ தேங்க் டு மை டைரக்டர் அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மை ஹோல் டீம். இந்த படம் ஆன் ஆகி போயிட்டு இருக்கும்போது யார் மியூசிக் அப்படின்றது வந்து லியான் ஜேம்ஸ், இந்த மாதிரி வாயா வீரான்ற ஒரு சாங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது காஞ்சினாலேருந்து. ஸோ அந்த பையன்தான் அப்படிங்கும் போது ஆமாங்க சவுண்டிங் நல்லா இருந்துச்சு புதுசாக இருக்குது அப்படின்னா. பட் ஒன்ஸ் அந்த சாங் ரெடியாகி ஆடியோ எனக்கு காமிச்சோடனே ஷாக், ஏன் சூப்பராக இருக்குது, யாருங்க அந்த பையன் பார்த்தா அனிருத்தில் பாதி இருக்காப்ல, நல்ல பாடி உண்டு. அதை சொல்லு, அதாவது யாருமே பார்த்து நம்ம இடம் போடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த அந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் யானை பார்க்குறேன். வெரி டேலண்டட், எப்போ எதை பேசினாலும் மியூசிக் பற்றி தான் பேசுவாப்ல, அவன் ஒர்க்கு இது அப்படின்றது. என்ன அங்கே வெளியே பிள்ளையா, பாட்டி கட்டி பிள்ளையா, கேர்ள் ஃப்ரெண்ட் குட்டு பிள்ளையானா, பிரதர் அண்ட் கமிட்டட் அப்படி, ஓ சாரி பிரதர் வித் மியூசிக் பிரதர் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கான ஒரு டெடிக்கேட்டடான ஒரு பையன். இல்லை சொல்லுது, இன்னைக்கு பாடல் கேட்கும்போது தெரியும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் வந்து உன்னை மாட்டினால், அப்துல் கலாம் சாரோட வரிகளில். அது அது லிசன் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும், ஒரு ஒரு எனர்ஜி, ஒன்று பாசிட்டிவான எனர்ஜி ஒன்று கொடுக்கும். இட்ஸ் மை ஃபேவரட் நம்பர். அப்புறம் விடாதே, கோயிலா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் நமக்கு எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் வந்து உன்னை மாற்றினாங்க. அப்போசிட்ல இருக்கிறது பிரகாஷ் சார், சார் சொல்ல தேவையில்லை, இஸ் எ லெஜண்ட். அவர் ஆக்டிங் பற்றி அவரோட எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது எல்லாமே சேலஞ்சிங்கான இருந்தது. நான் வந்து அப்படியே அந்த ஷார்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி வரும்போது எனக்குள்ள அப்படியே வந்து இந்த டைலாக் எல்லாமே எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே நீ பண்ணணும், டைலாக் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம், அந்த ரேட் ஆஃப் ஸ்பீச் எப்படி இருக்கணும், எப்படி டெலிவரி பண்ண போகிறோம், ஏன்னா முன்னாடி இருக்கிற அவர் அதில் பயங்கர ப்ரிப்பரேஷனோட தான் இருப்பேன். கரெக்டாக அப்படியே வந்து அப்படியே உட்காந்து அவர் படி கூட வருவார். அப்புறம் அந்த அப்படியே பார்த்து ஆ சொல்லுவோம் ஆ எப்படி இருக்கிற நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வருவார். அப்படியே டக்குன்னு சாப்பிட்டு போயிடுவார். அப்படி ஒரு பெர்ஃபார்மர் அவர் பார்த்தோம். பட் ஓகே, இவ்வளோ ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பாபி சிம்மா வந்து முதல்ல படத்துக்கு வரும்போது நான் முதல்ல வில்லனாக உள்ளே வந்துடுறேன், அதுக்கப்புறம் நைஸாக ஹீரோ ஆயிடுறேன், அதான் அவங்க பிளான் இல்லை. ஆக்சுவலி முதல்ல ஒரு வில்லன் மாதிரி இல்லாட்டி ஒரு மாதிரி நெகட்டிவாவோ இல்லை ஒரு ஒரு மாதிரி ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைஸாக விட ஹீரோ, இதுதான் பிளான் பண்ணி வந்தது அப்படின்னு நீங்கள் ரேடியோ சொல்லியிருக்கீங்க. அதான் அவங்க பிளான், நான் ஆக்டர் ஆனால் பிளான் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி வில்லன் நெகட்டிவ்னு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா
பாசிட்டிவ் நல்லவேனா சர்க்கிள் ரொம்ப சின்னது, ஏன்னா நல்லவே இல்லை நடிக்கணும், எதுவும் பண்ண முடியாது, நான் நல்லவேன் அப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் கெட்டவன்னு வச்சுங்களேன், சர்க்கிள் ரொம்ப பெருசு, கிரவுண்டு பெருசு, என்ன வேணாலும் பண்ணலாம், பூந்து விளையாடலாம், ஏன்னா நான் கெட்டவன், யூ கேன் ஓப்பன் யுவர் ஹேண்ட். ஸோ அதனால் எனக்கு அந்த நெகட்டிவ் ஷேட் தான் ரொம்ப பிடிக்கும், நெகட்டிவ்னா ரொம்ப பிடிக்கும். பட் ஓகே, பாசிட்டிவ் வந்து அதுவும் அது இப்போ சொல்லல ஹீரோ அப்படின்னு நான் அப்படி பார்க்கறதே கிடையாது. ஆக்டர் அவ்வளோதான், நம்ம என்ன ரோல் பண்ணாலும் அது ஒரு ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் பெரிய ரோலாக இருந்தாலும் ஆனால் வந்தால் நம்ம பண்ணால் நம்ம தான் மட்டும்தான் பண்ண முடியும், நம்ம பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஒரு இது. அவ்வளோதான், சூப்பர். ஸோ கோட்டு திரைப்படம் வந்து ஒரு ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஹீரோவாக வந்து ஒரு பெரிய ஒரு சமயத்துக்கு தலையில் வச்சுருக்கு, இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்டான டாஸ்க். எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஹீரோவாக படம் வரும்போது? ஏன்னா ஒவ்வொரு படங்கள் வந்து வெற்றி படங்களாக வந்துட்டு இருக்குது, சில படங்கள் போகிறது உண்டு, பட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது கூட பார்க்கட்டு, என்ன தலைவர் சொன்ன மாதிரி கீழே சோதனை சந்தித்தா தான் சாதனை பண்ண முடியும், தலைவர் சொன்னது தான். சரி, டவுன் இருக்கும் கண்டிப்பாக, டவுன் இல்லாமல் உங்களுக்கு அப்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக டவுன் பார்த்தா தான் அடுத்து ஏறுறபடி ஸ்ட்ராங்காக ஏறணுன்ற ஒரு ஒரு லெசன் கிடைக்கும் நமக்கு கண்டிப்பாக. வெரி அந்த ஹீரோ நான் அப்படி பார்க்குறது இல்லைங்க, ஹீரோ படம் லீட் பண்ணுறோம் அவ்வளோ, ஐ ஆம் ஜஸ்ட் லீடிங் த ஸ்கிரிப்ட் அண்ட் த ஸ்டோரி, அவ்வளோதான். அப்படியே தான் பார்க்குறது. ஹீரோன் ஒரு ஹீரோயின் கொடுப்பாங்க, டான்ஸுக்கு பிடிக்காது சில, எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதில்லை, பட் கதையை லீட் பண்ணுறேன் அவ்வளோதான். மாஸ்டர் அடுத்து தெரியாது அப்படின்னு கிளியராக சொல்லிவிடுவேன். ஷெரீஃப் மாஸ்டர் நல்ல பழக்கம், நல்ல க்ளோஸ் எனக்கு. ஓ, காசு பணம் தொட்டு அப்போலேருந்தே பழக்கம் வந்து எனக்கு தெரியும் போது நான் பார்த்துக்கணும். பட் ஆடிருக்கேன், பட் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம். பட் ஆடிருக்கேன், ஸ்டெப்ஸ் இருந்தது, பட் மூமெண்ட்ஸ் வந்து அந்த பீட்டு டக் 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 டக்குன்னு மாறது இல்லையா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நார்மலாக எல்லாமே அந்த ஸ்லோவாக அப்படி இருக்கும். பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுது, இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு பிட்டு போட்டால் அப்படி ரெண்டு மூணு ஸ்டெப்பு ஆடலாமா? பாட்டு கேட்கும்போது எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயலோட வருவாங்களா? இப்போ நான் ஆடி அதை கேவலப்படுத்தக்கூடாது, ஓகேவா? பார்த்து வந்து பார்த்துக்கிட்டேன், தேங்க்யூ.